அவனுக்கு மெகிலி ஓகே சிண்டு விஷின்னா கண்டிப்பா சொல்றேன் ஃபாசிசமா நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தேன் எதை பத்தி பாருங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி எம்பி ஃபட்டி தான் இந்த பன்னி எம்பி ஃபட்டி பத்தி தான் ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அபிஷியலா கருணாலேருந்தே பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வரப்போகிறது, அது மட்டும் இல்லாம பிரியா வரப்போகிறது அப்படின்லாம் சொல்லிக்கிறான் ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் இந்த வீடியோ அப்படி சும்மா லெவலுக்கு பாத்திரலாம் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிளாக் மோட் ஓகேங்களா, இது வந்து திருப்பி ரிட்டர்ன் பேக் வரப்போகுது அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்துருக்குது. அதில் பார்த்தா 29 டைமண்டுக்கே பார்த்தீங்கன்னா அது எடுக்கலாமா ஓகே, அது என்ன கதை அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர் வேல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு பண்ணி ஒரு ஸ்டார்ட் ஆகும் போது மக்களே அதில் போய் பார்க்க எக்காச்சக்கமான ப்ரீ வார்டு கொடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதில் என்னென்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ தயவுசெஞ்சு யாருக்கும் அப்போ போய் எதுவுமே பண்ணி போடாதீங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவில் போயெல்லாம் கூடு கூடுனே ஓகே மக்கள். நம்ம ஃபஸ்ட் எடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயபுள்ள செஜியோட கேரக்டரோட அபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு எப்படி வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு மேட்டரை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தலைமை யாருறவன் இவர் வந்து நம்ம சல்மான் கான் ஓகேங்களா. இவர் பேர் ஒரிஜினல் பேர் ஏதோ கானில் தான் முடியும், சல்மானா என்னென்னு தெரியல, இது ராஜு கானா நம்ம பாப்கானா என்னென்னு தெரியல ஓகே மக்களே. இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு என்ன அபிலிட்டி கேபிலிட்டி அப்படின்றது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்மாக ஆகலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அபிலிட்டி கொடுத்துருக்கான் ஓகேங்களா, பட் அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இருந்தாலும் இதோட அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூடி விரைவில் நம்ம ரிவீல் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் நம்மளுக்கு ப்ரீயா வருமா அப்படின்னு ஒரு ப்ரீயா மேட்டர் கேட்டிங்கன்னாச்சு அப்படின்னு ஒரு மேட்டர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃப்ரீயாக வர வாய்ப்பு கிடையாது. மேபி நம்மளுக்கு இது வந்து ஒரு 100 டைமண்ட் இல்லை 200 டைமண்டில் வர வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்களா. ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட அபிலிட்டி தெரிஞ்ச வாட்டி தான் இது ஒர்த்தா இல்லையோ அப்படின்ற ஒரு மேட்டர் நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம கம்மியாக இருப்போம். இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இது என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வண்டர்லாண்டு ஏதோ என்னடா பேர் மறந்து போச்சே ஓகே என்ன எதுவுமே ஏதோ ஒரு ஈவெண்ட் வச்சுக்கோங்களேன். இந்த ஈவெண்ட் நம்ம சர்வருக்கு வரப்போதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது முன்னாடி இந்த ஈவெண்ட்டில் மெயின் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னி எம்பி வட்டி ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் ஓகேங்களா. அடங்க ஒக்க மக்கா இது அப்போ நம்ம சர்வருக்கு ஃப்ரீயாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம பார்க்கறது முன்னாடி ஒரே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அதை வந்து நீங்கள் பார்த்துருங்க. அப்புறமேட்டு இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஓகேங்களா. என்ன ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் மக்களே. இது ஆக்சுவலாக கருணா கருணா அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஒரு பிக்சர் ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதில் போய் பார்த்தா அந்த போஸ்ட் இருக்கும். நார்மலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு போகாதீங்க, ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்ட்னர்ஷிப்னு இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 day டு கோ பெர்மனெண்ட் எம்பி 40 கிவ் அவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இது வந்து ஒன் ஆஃப் த கிவ் அவே தான் ஓகேங்களா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஈஸ்டர் பண்ணி டே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பன்னி எம்பி 40 கிவ் அவேவும் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வருக்கும் இது கொண்டு வருவான் இந்த பன்னி ஈவெண்ட் மூலிமா. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஈவெண்ட் மூலிமா ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்த ஈவெண்ட்டில் அந்த பன்னி எம்பி 40 எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறான் அப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகே. டே ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு இது வருது அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் காமிச்சிட்டேன். இப்போ வந்து மற்ற சர்வருக்குலாம் இது எப்படி ஃப்ரீயாக வந்துருக்குது அப்படின்ற ஒரு மேட்டர் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ரைட். அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்மளுக்கு முட்டைலாம் கலெக்ட் பண்ணி நிறைய ரிவார்டெலாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முட்டைலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த பன்னி எம்பி 40 வந்து நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் முட்டை 25 சேர்த்துணும், என்னடாது மஞ்சள் கலர் முட்டை 20 சேர்த்தணும், இங்கே இருக்கிற கோழி முட்டையே எங்கள் வீட்டில் ஒன்றும் கூட இல்லை, இதில் வேறு ரெட் கலர் முட்டை இந்த முட்டை அந்த முட்டைன்றான். ஓகே இனிமேல் நம்ம இது சேர்த்து எப்படி ஒன்று இந்த எம்பி 40 எடுத்துடலாம், அதுவும் பெர்மனெண்ட்டு இதுதான் மெயின் ஹைலைட்டே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் கொடுத்துருக்கான், அதாவது இந்த கேல் பண்டிலும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இது நம்மளுக்கு போனவட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருந்தான், ஆமாம் ட்ரைலரில் கொடுத்துருந்தான் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப் கொடுத்துருந்தான். ஸோ அந்த கேப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி ஈவெண்ட்டை போய் பாருங்களேன், அந்த ஹோலி ஈவெண்ட் ட்ரையலில் நான் காமிச்சிருப்பேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கொடுத்துருப்பான். இது நம்மளுக்கு 100% ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு 100% ஃப்ரீ. பட் இதில் என்ன ஒரு டவுட்னா இந்த எம்பி 40 நம்மளுக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பி 40 ஃப்ரீயாகலனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மூலியமாக ஃப்ரீயாக கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது வந்தாலும் ஏதாச்சும் ஈவெண்ட் மூலியமாக ரிட்டன் பேக் கண்டிப்பாக வரும். ரிட்டன் பேக் வராமல் இந்த வாட்டி போகவே போகாது இந்த எம்பி 40 ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சொரம் ஒரு வீடியோ போட்டிய நம்ம ஒரு ஈ வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்பையிலேருந்தே ஓகேங்களா. கண்டிப்பாக வந்துடும் அதில் ஒரு டவுட்டும் கிடையாது, பட் கொஞ்சம் லேட் ஆகும் கவலையப்படாதீங்க. ஏன்னா நம்ம சொன்ன உடனே தான் வரத்துக்குள்ள நம்ம ஒன்றும் பித்தளை பாபாஜி கிடையாது ஓகேங்களா. ஓகே ரைட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈவெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகி போடலாம். என்னடா ஈவெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் அமௌண்ட் நமக்குல அந்த ஓகே இது வந்து நம்மளுக்கு ரிட்டன் பேக் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் விட்ருக்கான் ஓகேங்களா. அந்த போஸ்ட் பார்க்கலாம். அந்த போஸ்ட் பார்த்துட்டு நானே ஷாக் அடிச்சு விழுந்துவிட்டேன். அப்படியாப்பட்ட ஒரு அதிர்ச்சியான
விஷயம் கொடுத்துக்கிறான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எமோட்டை பார்த்துடலாம். இந்த எமோட்டோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமோட்டை ஆண்டியில் பார்த்துக்கோங்க. ஆ, இதுதான் இருக்கு இல்லையா ஹைலைட்டு. ஆ, இந்த எமோட்டு ஆண்டியே இல்லை பார்த்துக்கோங்க. அப்படியாப்பட்ட ரேர் எமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஓகேங்களா, ஓகிரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வருது, எந்த மாதிரி கொடுக்குறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகிரைட். அந்த போஸ்ட்டுங்களா எறாமாப்பில் ஆ எடுத்தாச்சு. ஆ, இதில் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரட் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரம் 29 ருபீஸ் அப்படின்னு, ருபீஸா டைமண்டா, ஓகே 29 டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறான். அடப்பாவி 29 டைமண்ட்லேருந்தே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, இது ஒன் ஆஃப் த ஃபேடல் வீல் அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் 29 டைமண்ட்லேருந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்போனா யோசிச்சு பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஸ்டோரில் கிடையாது, இதை ஏதாச்சும் வெப் ஈவெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது மக்களே. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பன்னி ஈவெண்ட்டில் இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறான். அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ பன்னி ஈவெண்ட்டில் இந்த எம்பி ஃபட்டி கொடுக்குறான், அப்புறம் இந்த கேர்ள் பண்டில் கொடுக்குறான், மேஜிக் கொடுக்குறான், அப்புறம் இங்கே ஒரு ஆட்டம் போட்டுக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு எமோட்டை போட்டு இந்த எமோட்டையும் ஃப்ரீயாகவே கொடுக்குறான் மற்ற சர்வருக்கு. பட் இது நம்ம சர்வருக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, மேபி டாப் அப் ஈவெண்ட்டாக வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், வேற லெவலுக்கான ஒரு எமோட்டு ரொம்ப நேரம் போட்டுட்டுருக்கிறான். சும்மா ஆடு ஆடு நாடிட்டுக்கிறான், இடுப்புலாம் உடஞ்சி உழுவு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. ஸோ இந்த எமோட் ஃப்ரீயாக கொடுக்குறான். அப்புறமேட்டு அந்த பன்னி எம்பி ஃபட்டி அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் வந்து பிரசல் சர்வரில் தான் விட்டான், ஃபஸ்ட்டு விட்டான். அதனால சரி பிரசல் சர்வருக்குள்ளே போய் பார்த்தா அது கீழே என்னென்னமோ கொடுத்து வச்சுக்கிறான். ப்ரீ ரிவார்டு இங்கே பாருங்க, இந்த மூணு பண்டில் அப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான பண்டில் மனசாட்சியே இல்லாமல் கொடுத்து வச்சுக்கிறான் மக்களே. இவன் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வாரத்தை ஒரு ஃப்ரீ பண்டில் அது இதுன்னு விட்டு தொலைவான். அதை இங்கே பாருங்க, இந்த மாஸ்க்கு ஸ்காஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஓசில விட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைடா, நீ ஓசில எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓசில விட்டு வச்சுக்கிறான் பாருங்க. அந்த எமோட்டு இந்த காஃபு பண்டில் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி சொல்கிறது, 1 ரூபா கூட செலவு பண்ண தேவை. நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஹோலி டோர்னமெண்ட் நடக்க போது மக்களே. இது வந்து ஒன்லி அஃபிஷியல் பார்ட்னர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபயர். ஸோ இது வந்து எங்களுக்கு இன்றைக்கி 2 மணிக்கு நடக்க போது. ஸோ இது வந்து மேபி லைவ் போடலாம், பட் நம்ம வந்து லைவ் சேனல் கிடையாதனால லைவ் போடலை. பட் நம்ம நாளைக்கு போடலாம் இதோட கண்டென்ட்டு. ஸோ யார் ஜெயிச்சா அப்படின்ட்டு. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் தமிழில் வந்து 2 பேர் தான் இருக்கும். ஸோ மற்ற எல்லாமே பெரிய பெரிய யூடியூபர்ஸ். ஓகேங்களா, அதெல்லாம் இந்திக்கார பசங்களாம். ஓகேங்களா. இதில் வந்து சோலோ டோர்னமெண்ட் தான், ஸ்குவாட் கிடையாது, சோலோ டோர்னமெண்ட் தான். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா 5000 டைமண்ட்ஸ் கிட்டத்தட்ட. எங்களுக்கு 3 மேட்ச் நடக்கும் போது, 3 மேட்ச்லேயும் 3 மேட்ச்சும் நான் ஜெயிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன், கணக்கு போடுங்களா, 15000 டைமண்ட் வேற லெவலுக்கு இருக்குல்ல. பார்க்கலாம் நான் வின்னா வரேனா இல்லையான்னு, பார்க்கலாம் நான் வின்னா வேணா இல்லையா அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக வின்னாக மாட்டேன், பட் வின்னாகனு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பாய்.